வணக்கம், உங்கள் ஜேம்ஸ் மார்ஷல் மீண்டும் பேசுகிறேன். என்ன சார் இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொள்கை? இன்னைக்கு எனக்கு மூணு கொள்கை இருக்கு. ஒன்னு எதிர்பார்ப்பு, இன்னொன்னு மறுப்பு, இன்னொன்னு சிரிப்பு. இல்லைன்னா எதிர்பார்ப்பு, சிரிப்பு, மறுப்பு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பாருங்களேன், இந்த கையில ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருள் உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும், உண்மையிலே பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. சொல்லுங்க பாப்போம், கரெக்டா சொன்னா உங்க எதிர்பார்ப்பு என்னங்கிறத நான் சொல்றேன். கவுண்டிங் ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. என்ன நேரில் கண்டுபிடிச்சிட்டீங்களா குழுவா? ஆஹா, தெரியுமே நம்ம மக்களுடைய குணத்தை. குழு கேட்காம எதுவுமே செய்ய மாட்டீங்களா? இதுல என்ன சொல்லலாம், இது பயன்படுத்தாம இருந்ததே கிடையாது ஒரு நாள் கூட. ஒரு காலத்துல இது இல்லாம யாரும் சோறு சாப்பிட்டதே கிடையாது. இப்ப புரிஞ்சிருச்சா இல்லையா? சரி, இப்ப நான் ஓபன் பண்றேன். வெங்காயம், இந்த வெங்காயம் எல்லா மருத்துவ குணங்களும் இருக்கு. வெங்காயத்தை எல்லாரும் பயன்படுத்துறாங்களா? ஏன் சார் இதுக்கு வெங்காயத்தை காட்டுறீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையும் இதே எதிர்பார்ப்பு தான். பொண்ணு பார்க்க போகும்போது என் பொண்ணு இப்படி இருக்கணும், என் பொண்ணு அப்படி இருக்கணும், மாப்பிள்ள பார்க்க போகும்போது என் மாப்பிள்ள அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு போறோம். இல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது என் தொழில் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எவ்வளவோ எதிர்பார்ப்பாடு போய் அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கலன்னா நமக்கு வரக்கூடிய ஏமாற்றம் இருக்கே, அதுதான் நம் வாழ்க்கையில் ஏற்றும் வரக்கூடிய சோகம். சோ நம்ம வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். ஓகே, ரெண்டாவது ரசிக்க தெரியணும். என்ன ரசிப்பீங்க? சின்ன குழந்தைகளை ரசிக்க தெரியணும், அதுகள் சேட்டைகளை ரசிக்க தெரியணும், அனிமல்ஸுகளை ரசிக்க தெரியணும், பறவைகளை ரசிக்க தெரியணும். குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அதுகள் செய்யக்கூடிய சேட்டைகளை நீ ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி சார், கல்யாணம் ஆகாதவங்க எங்க சார் போவாங்க? அது நம்ம பக்கத்தில் உள்ள சின்ன குழந்தைகளை ரசிச்சுட்டு இருக்கணும். வாங்க சார், மீட்டில் கொண்டு போடுறதுக்கா கேட்பீங்க? இது ஒரு குழந்தைய போய் ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து கை காட்டினா கூட பிள்ளை பிடிக்கவே நினைக்கலாம் சார்னு சொல்றாங்க. உண்மைதான், இன்னைக்கு காலங்கள் அப்படி இருக்கு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அக்கா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களுடைய அந்த ரசனை இருக்கே, அந்த ரசனை நம்மளை சந்தோஷமா வைக்கும். அதனுடைய சேட்டைகள் கல்யாணம் முடிச்சவங்க பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, அதை தொடாத, தொடு, கிறுக்காத, கிறுக்கு, துப்பாத, துப்பு, கிழிக்காத, கிளி. நெகட்டிவாவே பேசி பேசி அதை தொடாத, இதை தொடாத, இதை தொடாத, அந்த பிள்ளைங்களுக்கு உள்ள திறமைகள்ல அப்படியே மறைச்சிடுறீங்க. உங்க வீட்டுல பிள்ளைங்க கிறுக்குறாங்களா? கிறுக்கட்டும். உடனே கேக்குறாங்க, கொடுத்தாங்க மனசுக்குள்ள, சார் நீங்க பாட்டுக்கு அவன் செவத்தை போட்டு கிறுக்கிட்டு இருப்பா, வீட்டுக்கார வீட காலி பண்ண சொல்லுவா சார். இருக்கட்டும், அதுக்கு நீங்க என்ன செய்யணும், ஏதாவது ஒரு பேப்பர்ல அழகான பேப்பர் பொழைச்சிட்டு அந்த பிள்ளைங்களை கிறுக்க வச்சிருங்க. சின்ன பிள்ளைங்களை பொழுது பேசிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம சொல்லுவோம், பேசாடி பேசாடி, பாயமுடி பாயமுடி, இப்படி எல்லாம் சொல்லவே கூடாது, பேசட்டும் பேசட்டும், அதுக்கு ஓடுதா ஓடட்டும், நடக்குதா நடக்கட்டும், சேட்டை பண்ணுதா பண்ணட்டும். சோ இந்த குழந்தைகளை பார்த்து நம்ம ரசிக்கும் போது நம்மளுடைய மனதும் குழந்தைத்தன்மையாகிறது. நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க, அதுக்காக ரொம்ப சிரிச்சிருக்காங்க ரோட்ல போறவங்க நம்மளை பைத்தியக்கார நினைச்சிருவான். சிரிக்கும் போது நம்மளுடைய எப்படி சிரிக்கலாம், எந்த ஒரு நடவடிக்கையும் நகைச்சுவையாக எடுத்துட்டா, ஒரு கணவன் மனைவி சண்டை போடுறாங்கன்னா கண்டிப்பா அந்த கணவன் அந்த மனைவி தான் சண்டை போட முடியும், அடுத்த மனைவிட்டு போய் சண்டை போட முடியுமா? ஒரு அக்கா ஒரு தங்கச்சியில சண்டை போடுறா, ஒரு தம்பி அண்ணன் சண்டை போடுறானா, அவன் கூட பிறந்தவன்ட்டு தான் சண்டை போட முடியும், அடுத்த வீட்டுல போய் சண்டை போட முடியுமா? சோ எல்லார் வாழ்க்கையிலுமே இது வேணுங்க. சண்டையெல்லாம் இருந்தாதாங்க த்ரில்லு. அது விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு எனக்கு வர்றவங்க அப்படி இருக்கும், எனக்கு வர்றவங்க இப்படி இருக்கும் நினைச்சிட்டு இருந்தா நம்ம நினைக்கும் எதிர்பார்ப்பு போய்விடும், ரசனையும் நம்மளிடம் குறைந்து விடும். சமைக்கும் போது ரசனையோடு சமைங்க, சாப்பிடும் போது ரசனையோடு சாப்பிடுங்க. ஏன் நோய் வரப்போது? மறுப்பு. எதை எடுத்தாலும் எகென்ஸ்டா பேசுறது, எதை தொட்டாலும் நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு நாளைக்கு வரக்கூடாது.
நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும். இன்னைக்கு நான் நினைக்கக்கூடிய காரியம் ஜெயிக்கும், ஜெயிக்கும். நான் சாப்பிடக்கூடிய மாத்திரை உடம்பை குணப்படுத்தும், குணப்படுத்தும். நான் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நான் பேசக்கூடிய நண்பர்கள்ட்ட எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும், பிடிச்சிருக்கும். அதை விட்டுட்டு கடவுள்கிட்ட போய் சாமி கூடுவாங்க, எப்படி சாமியே எனக்கு அதத்தான் இதத்தான் கேட்கும்போது அந்த கடவுளுடைய மனசாட்சி கேட்கும், நான் இவ்வளவு கொடுத்துட்டும் நன்றி இல்லாம தா தான்னு கேக்குறிய, தந்ததுக்கு மகிழ்ச்சின்னு சொல்ல ஒரு வார்த்தை சொன்ன, தந்ததுக்கு மகிழ்ச்சி. நகைச்சுவையாக கூட அந்த இறைவனிடமே பேசலாமே, நண்பர்களிடம் பேசலாமே, தோழிகளிடம் பேசலாமே, அப்பாட்ட பேசலாமே, அப்பாட்ட பேசலாமே, குழந்தைகள்கிட்ட பேசலாமே, நண்பர்கள்ட்ட பேசலாமே. எனக்கு மட்டும்தான் சொந்தம், என் தோழி எனக்கு மட்டும்தான் சொந்தம். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படிப்பு படிக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாவுடைய ஆசைக்கு இல்ல, அவங்க தோழி தோழர் எங்க போய் காலேஜில் சேர்றானோ அங்க போய் சேர்றாங்க. இது தேவையாங்க. கடைசியில அவனும் போச்சு இவனும் போச்சு. வாழ்க்கை என்பது நம்ம சிரிப்பதற்கும் ரசிப்பதற்கும் எதிர்பார்ப்புகளை வைக்க கூடாது, மறுப்பு என்பது நமது வாழ்க்கையில் இருக்கவும் கூடாது. இன்னைக்கு ஒரு அழகான மெடிக்கல் டிப்ஸ் நான் கூட சொல்றேன். இந்த வெங்காயத்தை தான் நான் எடுத்து காட்டியிருக்கேன். இந்த வெங்காயத்துல எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த வெங்காயம் உரிக்கும் போது இந்த வெங்காயம் மட்டும்தான் நம்மளை அளவைக்கும். அளவைக்காத ஒருத்தரை அளவைக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா வெங்காயம் தான், தெரியுமா உங்களுக்கு? அப்ப கண்ணில் இருக்கக்கூடிய அவ்வளவு அழுக்கும் என்ன செய்யும், போக ஆரம்பிச்சிடும். இப்ப லேட்டஸ்டா என்ன பண்றாங்க தெரியுமா, அதான் மக்கள் டிப்ஸ் கொடுக்குறாங்களா, வெங்காயம் தோல் ஈஸியாக உரிவதற்கு, கண்ணில் கண்ணீர் வராமல் இருப்பதற்கு தண்ணீரில் ஊற வைத்து நீங்கள் தோலை உயர்த்துங்கள். ஏங்க தண்ணீர் எல்லாம் போடாதீங்க, தோலை நீங்க உரிச்சு கண்ணில் தண்ணி வரணுங்க. ஏங்க உங்களுக்கு கண் பார்வை குறைய போது, கண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை கட்டிகளும் போகும், கேட்ரைட்லாம் கழிஞ்சே போயிடும். சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது, இந்த நீரழிவு கண்ட்ரோல் பண்ணும், கெட்ட கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணும், உடலுக்கு ஒரு ஊட்டம் தரும். அந்த காலத்துல பழைய சோறுல ஒரு வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு அசத்துவாங்க, இன்னைக்கியா அது உடம்பு குளிர்ச்சி இருக்கு. பெரிய பெரிய ஆள்களை நீங்க நேரம் இருந்து நம்மளால ஃபைட் பண்ண முடியுமா, முடியாது. சோ தினமும் ஒரு வெங்காயம் நீங்க சாப்பிடுங்க. வாங்க சார், வெங்காயம் சாப்பிட்டா வாயினாரு. ஓகே, அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். முதல் நீங்க வெங்காயத்தை சோடோடு சேர்த்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நீங்க கூட்டெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த வாய் நாற்றம் இருக்காது. ஒரே ஒரு ஏலக்காய் சாப்பிடுங்க, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய், அதுக்காக பெரிய பச்சை மிளகாய் எடுத்துறாங்க, சின்ன பச்சை மிளகாய், கொஞ்சம் போல உப்பு, இதையெல்லாம் தினமும் நம்ம உடம்புல சேர்த்து கொண்டிருந்தால் எந்த நோயுமே வராது. இன்னும் ரெண்டு டிப்ஸ் சொல்றேன், கண்டிப்பா சொல்லிதான். தினமும் காலையில் ஒரு அரை ஸ்பூன் கருஞ்சீரகம் தண்ணீரை போட்டு கொதிக்க வைங்க. கொதிச்சு முக்கா டம்ளர் அளவு குடிக்கும் போது சில பேருக்கு வேர்க்கும், சில பேருக்கு வேர்வை நாற்றம் வரும், சிலருக்கு உடம்பு வலி வரும். அதுக்காக ஒன்னாகாது, யாருக்கு இதெல்லாம் வருகிறதோ உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் வெளியேற்றுகிறதுன்னு அர்த்தம். ஆஃப் கேன்சர், கேன்சரே வராதுங்க, இந்த தொப்பையெல்லாம் போயிருங்க, எல்லாமே இருப்பீங்க, அழகா இருப்பீங்க, முடி நல்லா கருக்கும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் ஒரே ஒரு சின்ன லவங்கப்பட்டையை பிடிச்சி அதை கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னு வச்சுங்க, தைராய்ட பக்கத்தில் வராதுங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா, அதுவும் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கும். இப்படி நிறைய டிப்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கணுமே, என்னுடைய பேச்சை பிடிக்கணுமே, அப்படி பிடிச்சிருந்தா இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக இன்னும் நல்ல 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 செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.